Shivaya. Shambho, 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 Namah Shivaya. ஓம் நம சிவாய. ரகசிய குகை பாகம் ஒன்று. ஒரு அழகான கிராமம், அதன் பின்னே மிகவும் அடர்ந்த காடு. அது இங்கு கிராமத்தில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களும் அந்த காட்டின் மகிமையை உணர்ந்தவர்கள் ஆவார். கிராமத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அவர்களுக்கு அந்த காடு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்தது. இந்த அடர்த்தியான காட்டில் வாழ்ந்து வந்த ஒரு இரகசிய குகை பற்றி நாம் பார்க்கலாம். ஏதோ ஒரு மர்மம் அந்த காட்டினிலே இருக்கும் என்று அனைத்து மக்களும் நம்பினார்கள். ஆனால் அது என்னவென்றோ, இல்லை ஏது இருக்குமென்றோ தெரிந்து கொள்ள அவர்களுக்கு துளி கூட ஆர்வமில்லை. அவர்களை பொறுத்தவரை அந்த கிராமத்தில் எந்த ஒரு பஞ்சமோ பிரச்சனையோ கஷ்டங்களோ வந்ததில்லை. எப்பொழுதும் மிகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் வாழ்ந்து வந்தன. ஒரு மிகப்பெரிய அலுவலகம், அதில் பணியாற்றி வந்த ஒரு நல்ல வீரமான இளைஞன், பெயர் அமிர்தம். அமுதம் போன்றவன், செயலிலும் ஆற்றலிலும் பணிவிலும் பக்தியிலும். ஆஹா, நான் சொல்லவே இல்லையே. ஆம், அந்த அலுவலகமும் அந்த இளைஞனும் சிங்காரமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் கோவை மாநகரத்தை பற்றித்தான் நான் கூறுகிறேன். இங்கே அந்த துப்பறியும் நிபுணர் சந்திரகாந்தாவும் வாழ்ந்து வந்தார். அவர் துப்பறியும் நிபுணர் மட்டுமல்லாமல் பழங்காலத்து நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் ஆராய்வது அவருடைய திறமையாகும். இவர்கள் இருவரும் எப்படி சந்தித்தார்கள் என்று கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று மிகவும் அதிகமாக வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது நம் நாயகன் அமிர்தன் அவனுடைய நண்பனோடு இரண்டு சக்கர வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய நண்பன் வைத்துக் கொண்டிருந்த கைபேசியை கையில் எடுத்து பேச முனைகையில் அமிர்தன் வேக தடை மீது செல்லாமல் சற்று ஓரம் சென்று செல்ல வளைந்து சென்றான். அப்பொழுது அவன் நண்பன் கையில் இருக்கும் கைபேசி கீழே விழுந்தது. வண்டியை ஓரம் கட்டிவிட்டு இருவரும் அதை எடுத்து சரிபார்த்தனர். நல்ல வேளை, ஒன்றும் ஆகவில்லை. சிறு சேதம் மட்டுமே ஆகியிருந்த நம் சந்திரகாந்தா வழக்கம் போல் தனது ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு ஏதோ கண்டுபிடித்த சந்தோஷத்தில் தனது நான்கு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அவர் அமிர்தன் இருக்கும் இடத்தில் வரும் பொழுது திடீரென ஒரு நாய் சந்திரகாந்தாவின் வண்டியின் முன்னே ஓடியது. இதை தடுக்க முயன்ற சந்திரகாந்தா வண்டியை திடீரென்று நிறுத்த வேண்டியதாய். சந்தோஷமாக செல்லும் பயணத்தில் திடீர் தடங்கள் வந்த காரணத்தால் வண்டியை சற்று ஓரம் கட்டி அருகில் இருந்த ஒரு இளநீர் கடையில்
சுட்டெரிக்கும் வெயிலை வெல்ல முயன்றார். அதே சமயத்தில் அமிர்தனும் அவனது நண்பனும் கைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களும் அந்த இளநீர் கடைக்கு வந்தனர். அப்பொழுது அமிர்தன், என்ன சார், திடீரென்று அந்த நாய் குறுக்கே வந்து விட்டதா? அதை பார்த்து பயந்து விட்டீர்களா என்று கேட்டான். சந்திரகாந்தாவும், ஆமாம்பா, என்ன செய்யறது, நம்மளால ஒரு உயிர் போயிடக்கூடாது பாரு என்றார். அமிர்தனும், சரிதான் சார், இந்த உலகத்துல நாம் நாலு பேரை வாழ வச்சுதான் பார்க்கணும். அது மனுஷனா இருந்தாலும் சரி, இல்ல மிருகமா இருந்தாலும் சரி என்றான். கரெக்டா சொன்ன தம்பி, நீங்க நல்லாவும் பேசுறீங்க, அதே சமயம் கருத்தும் நல்லாதான் இருக்கு என்று சொல்லி சிரித்தார் சந்திரகாந்தா. இருவரும் ஒருவரை ஒருவர் கை கொடுத்து நண்பர்கள் ஆகினார். அமிர்தன் அவரிடம், சார், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று கேட்டான். ஆமா, சரியா சொல்றீங்க, முகம் பார்த்து சொல்வீங்க போல என்றார் நம் சந்திரகாந்தா. சிரித்திக்கொண்டே, சரி சார், நாம மறுபடியும் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொண்டான் அமிர்தன். ஆமாம் ஆமாம், எனக்கும் வேறு வேலை இருக்கு, நானும் கிளம்பணும், பார்ப்போம் அமிர்தா என்று சந்திரகாந்தா இளநீருக்கு காசு கொடுத்துவிட்டு தனது வாகனத்தில் கிளம்பினார். அதேபோல அமிர்தனும் அவனுடைய நண்பனும் அவர்களும் காசு கொடுத்துவிட்டு தனது பைக்கில் அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்றார். சந்திரகாந்தா கண்டுபிடித்த அற்புதத்தை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். பொறுங்கள் பொறுங்கள், சொல்கிறேன், சந்திரகாந்தா எதை கண்டுபிடித்தார் என்று. முன்பே கூறியது போல சந்திரகாந்தா ஒரு பெரிய ஆய்வாளரும் கூட. அவர் மிக பழைய நூல் ஒன்றினை புரட்டி ஆராயும் பொழுது அவர் கண்ணில் பட்டது அந்த இரகசிய குகையின் செய்தி. ஆம், அந்த குகை பற்றி இரகசியத்தின் குறிப்பேடுதான் அது. அதில் அங்கு செல்வதற்கான அடையாள குறிகளை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. குகையின் பின்புறத்தில் உள்ள ஒரு சிலையின் அடிப்பகுதியில் என்று மட்டுமே அவரால் படிக்க முடிந்தது. பாவம், அதற்குள் என்னவிருந்தது என்பதை அடுத்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருந்தது. அவரின் துரதிருஷ்டம், அந்த ஓலைச்சுவடியில் நடுவே மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருந்தது. பழங்காலத்து ஓலைச்சுவடி அல்லவா, அதை பாதுகாக்க முடியாததால் அந்த ஓலை கிழிந்திருந்தது. மிகவும் வருத்தத்துடன் அந்த ஓலைச்சுவடியை வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தார் சந்திரகாந்தா. அப்பொழுது அவரின் கண்களில் சில வார்த்தைகள் மட்டுமே தென்பட்டது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் ஓலைச்சுவடியில் மூளையில் இருக்கும் வார்த்தைகளே ஆகும். கீழே இருக்கும் வார்த்தைகளில் உச்சரிக்கப்பட்டது ஒரு மிக பெரிய பொக்கிஷத்தின் அடையாள சின்னங்கள். சந்திரகாந்தாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு எண்ணம் பிரகாசமானது. அதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த ஆற்றல் கொண்ட மனிதரால் தான் முடியும். அதற்கென்ன செய்யலாம் என்று முடிவெடுத்தார். அவர் என்ன செய்யப் போகிறார், ஏது செய்யப் போகிறார், அது என்ன
என்று அடுத்த பாகத்தில் கூறுகிறேன். தொடரும். Dadim 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 dad